ஐடியாஸ் வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல் இப்போ நம்ம வந்து எந்த சாஸுமே இல்லாமல் எப்படி நம்ம ஸ்பைசி பாஸ்தா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கோதுமை பாஸ்தா எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை சூடு படுத்துக்கோங்க கொதிக்கும் போது நம்ம கிட்டே இருக்க பாஸாவை அதில் ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங்கில் கொடுத்துருக்க டைமுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு சில் வாட்டரை விட்டு நார்மலாக வாஷ் பண்ணி நம்ம தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பேனில் அளவு ஆயில் விட்டுட்டு என்ன சூடானதோ அதில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கற ஆனியனை சேர்த்துக்கலாம் இது வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் பாஸ்தாக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போடுவோம் நம்ம இதில் சாஸாக எதுவும் போட போகிறது கிடையாது ஸோ நம்ம எந்த நம்மளோட ஏற்ற மாதிரி பச்சை நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிடும் அதுக்காக அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பொன்னிரமாக ஆகுற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு மூணு தக்காளி இல்லைனா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா நம்ம சாஸ் போட போகிறது கிடையாது ஸோ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் இல்லையா நல்ல ஒரு ஸ்மாஷ் ஆகிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு தக்காளி ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு நல்லா ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டுட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க அப்போ தான் தக்காளியெலாம் கொஞ்சம் கரைஞ்சி வர மாதிரி இருக்கு இல்லைன்னா கொஞ்சம் முழுசு முழுசாக அப்படி இருக்க மாதிரி இருக்கும் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் வந்து இதில் தனியாகவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் ஸோ உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க சாஸெல்லாம் நம்ம போட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக போடணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து எல்லா சாஸ்லேயுமே கொஞ்சம் உப்பு லைட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது பார்த்து நம்ம பண்ணணும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்துட்டு ஒரு முப்பதுலேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வதக்கிடலாம் ஏன்னா அந்த மசாலாலாம் நல்லா வேகிட்டோம் பச்சை ஸ்மெல் போகணும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா அந்த பாஸ்தா ஆல்ரெடி வந்து நம்ம நல்லா சில் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அப்போ தான் வந்து அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள் இந்த மாதிரி வரும் இல்லைனா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும் அது சாப்பிட்றதுக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நமக்கு வராது நம்மக்கிட்ட இருக்கிற பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாலாம் அந்த பாஸ்தாவோடு நல்லா கோட் ஆகுற மாதிரி பார்த்து மெதுவாக விடணும் எல்லா மசாலாவும் அந்த சந்து சந்தை சந்தாருக்குள்ளேயே இடையில இடையில அதுக்கு இடையில மசாலாலாம் போயிட்டு வர மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு இந்த சிம்லியே வச்சு நல்லா விட்டு வேக விடுங்க அவ்வளோதான் நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகியாச்சு ஃபைனலி இதில் இலையை தூவிக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட பாஸ்தா ஈஸியாக சாஸ் எதுவுமே இல்லாமல் வீட் ஸ்பைசி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ டியர்ஸ்